நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதற்கு முந்தைய வீடியோவில் சனியின் மூன்றாம் பார்வைகள் அப்படிங்கிறதுல கும்பத்தை பார்க்கின்ற சனி, அதாவது தன் வீட்டை தானே பார்க்கும் சனி அப்படிங்கிற அமைப்பில், ஏன்னா சனிக்கு வந்து ரெண்டு வீடு இருக்கு இல்லையா, இதற்கு முன்னாடி போட்ட இது இல்லையா, ரெண்டு வீடியோக்களாக போட்டோம். ஆனால் சனிக்கு இப்போ வரப்போகிறது எல்லாமே மூன்று சிறப்பு பார்வைகளை கொண்ட கிரகங்களை பார்க்கிறோம். அதனால் வீடியோக்கள் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் குழப்பம் அப்படிங்கிறதுனால பிரித்து பிரித்து சொல்கிறேன். இப்போது சனியின் மூன்றாம் பார்வை என்கின்ற தலைப்பில் தன்னுடைய மகர வீட்டை பார்க்கின்ற சனி என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இன்னொன்று, ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சற்று ஒரு ரிப்பீட்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சனி சுபத்துவமாகி பார்ப்பதற்கும் சனி பாபத்துவமாகி பார்ப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. சுபத்துவமாக இருக்கின்ற சனி நல்லவைகளை செய்கிறதுக்கான அமைப்புகளில் இல்லை, ஆதிபத்திய விசேஷங்களை கெடுப்பார். ஆனால் அவர் வந்து அவரால் சுபத்துவ சனியின் பார்வையால் கெடுபலன்கள் இருக்காது. சனி சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய காரக விசேஷங்கள் இருக்கும். சனிக்கிட்ட எப்போவுமே நல்ல காரகத்துவம் இல்லை. ஆன்மீகம் என்பது கூட ஒரு நல்ல நிலை அப்படின்னு பார்த்தா கூட அது வேற விதமான சப்ஜெக்ட், அது வந்து ஒரு இதான விஷயம். நல்லா அடிப்படையாக பேசிக்காக புரிஞ்சுக்கங்க, சனி என்பவர் எப்பொழுதுமே தீமைகளை, மனிதனுக்கு ஆகாத விஷயங்களை தரக்கூடிய கிரகம். பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், முழு இயல்போடு இருக்கின்ற நிலைமையில், அப்போ கும்பத்திற்கு தனுசு வீட்டிலிருந்து சுபத்துவமாகி பார்க்கின்ற சனி தன் வீட்டை தான் பார்க்கின்ற நிலைமையில், மற்ற வீடுகளை பார்க்கின்ற நிலைமையில எப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை சொல்லிருக்கோம்னு சொல்லிட்டோம். கும்பம் எத்தனை வீடு. இப்பொழுது மகரத்திற்கும் அவர்தானே சனி, மகரத்தை தானே பார்க்கின்ற நிலைமையில எப்படின்றத சொல்றேன். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் உள்ள இந்த ஒரு 30-40 வருடங்கள் 50 வருடங்களுக்குள்ள மகரத்திலிருந்து தன் வீட்டை தானே, அதாவது மகரத்திற்கு சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கணும்னா எங்கேருந்து பார்க்கணும், இன்னொரு பாவரான செவ்வாயின் வீட்டில், பகை வீட்டில் கடுமையான பாவத்துவமாகி பார்க்க வேண்டும். அதாவது ஒரு பகை வீடு நீச்ச வீடுன்றது கடுமையான பாவத்துவம், பகை நீச்சம் என்பது கடுமையான பாவத்துவ அமைப்புகள். ஆட்சியிலிருந்து அப்படியே இறங்கி வர ஒரு வித்தியாசமான பலன்கள் செய்வாங்க. ஜோசியம்ன்றது கொஞ்சம் தலை குழப்புற விஷயம், அதையும் பார்த்துக்கணும். நான் வந்து அடிக்கடி சொல்லுகிறேன், கிரகங்களுடைய உறவு நிலைகளை வைத்து உங்கள் அந்த பலன்களை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. நீச்ச வீட்டில் இருக்கின்றவர் செவ்வாயின் வீட்டில் இருப்பார், அப்போ அவர் கடுமையான அவஸ்தை நிலையில் இருப்பார். ஒரு பைத்தியக்காரன் என்ன செய்வான் என்பதை தெரிய இயலாத நிலையில் மேஷத்தில் இருக்கின்ற சனி இருப்பார். அவருடைய பலன்களே கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அப்போ அவர் சுபத்துவமாக ஆகும்போது அதற்கு மாறாக ஒரு நல்ல பலன்களை செய்வார். நீச்சனுக்கு சற்று குறைவான பகை நிலை சுத்தம், அந்த பகை நிலையில் அவர் வந்து கடுமையான அவஸ்தையில் இருப்பார். கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விருச்சிகத்தில் சனி இருக்கும் பொழுது அவர் மகரத்தை பார்க்கின்ற குருவும் அங்கே மகரத்தில் ஒரு நீச்சமாக இருப்பார். போன 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற ஜாதகங்களை பார்த்தீர்களானா தெரியும், அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் தாமதமாக இருக்கும். இதுக்காக இடத்துல இதை சொல்கிறேன்னா, மகரத்தில் குரு நீச்சம் அடைவார். நீச்சம் அடைகின்ற குருவை அங்கே அந்த மகரத்திற்கு 11ஆம் இடத்தில் செவ்வாயின் விருச்சிக வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கின்ற நிலைமையில் சுத்தமாக குரு வழிவிழந்து, நீச்சமானது பரவாயில்ல தான், ஆனால் அவர் அங்கே சனியின் பார்வையை பெறும்போது முற்றிலுமாக பாவத்துவம் அடைகிறார் குரு. இந்த அமைப்பில் பெரும்பாலான புத்திர பாக்கியம் இல்லாதவர்களை பார்த்தீர்களேயானால், புத்திரதோஷ ஜாதகங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், மகரத்தில் குரு இருந்து விருச்சிகத்தில் இருக்கின்ற சனி அவரை மூன்றாம் பார்வையாக பார்த்த மாதிரி இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். தான் பார்க்கும் கிரகங்களை கடுமையாக பாதிக்கக்கூடியவர் சனி. தான் பார்க்கும் கிரகங்களை பாவத்துவமாகி இருந்து பார்க்கும் நிலைகளில், தான் இருக்கும் வீட்டில் சரியில்லாத அமைப்பில் பாவர்களோடு இணைந்து பாவர்களின் வீடுகளில் அமர்ந்து, ராகுவோடு இணைந்து செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து, செவ்வாய் ராகுவோடு இணைந்து கடுமையான சுபகிரக தொடர்பே இல்லாத சனி தன்னுடைய 3, 7, 10ஆம் பார்வைகளால் பார்க்கும் பொழுது பார்க்கப்படுகின்ற பாவகமும் அந்த பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்களும் தன்னுடைய இயல்பை இழக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக, கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு விருச்சிகத்தில் சனி இருந்த பொழுது
அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் தன்னுடைய மகர வேட்டியை பார்க்கும் பொழுது ஒரு வருடம் அங்கே குருவும் நீச்சமாக இருந்தார். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை கொண்டவர்கள் நிறைய பேருக்கு புத்திர தோஷம், புத்திர தாமத, புத்திர பாக்கியம், குழந்தையே இல்லாத ஒரு நிலைமை இப்படிலாம் இருந்தது. இதற்கு நிவர்த்தி என்ன? நான் அடிக்கடி சொல்வதைப் போல காரகம், பாவகம், பாவகாதிபதி. அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் இருந்த ஜாதகர்களுக்கு எனக்கு ஒரு உடனே ஒருத்தர் கீழே போட்டக்கூடாது. மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு குழந்தை இருக்கு எனக்கு தெரியுண்டு. ஐந்தாம் பாவகாதிபதி அவர்களுடைய லக்னத்திற்கு ஏற்றாற் போல ஐந்தாம் பாவகாதிபதி வலுத்து ஐந்தாம் பாவகமும் வலுத்திருக்கின்ற நிலைமையில் தடையின்றி ஒரு எப்போதும் கிடைப்பதை போன்ற ஒரு புத்திர பாக்கிய அமைப்புகள் கிடைத்திருக்கும். ஐந்தாம் பாவகாதிபதியும் ஐந்தாம் பாவகமும் வலுவிழந்து கூடுதலாக மகரத்தில் குரு இருந்து அவரை மூன்றாம் பார்வையாக சனி பார்த்திருந்த நிலையில் பிறந்திருந்த அந்த வருடத்து ஜாதகர்கள் நிறைய பேருக்கு புத்திர தோஷம், புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியமின்மை, தாமத புத்திர பாக்கியம், புத்திரர்களால் லாபம் இல்லாத நிலைமை, இது போன்ற அமைப்புகள் இருந்தன. ஆகவே சனியின் மூன்றாம் பார்வை பாவத்துவமாக செவ்வாய் வீட்டிலிருந்து பார்க்கும்போது கடுமையான கெடுபல் நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி, அதை வந்து அந்த விதியை மறந்துடக்கூடாது. இரண்டாவதாக மகரம் வந்து ஒரு சிறப்பான வீடு. எப்போவுமே சர வீடுகள் மிகவும் உயர்வானவை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். நம்முடைய மூல நூல்களில் சரம் சிரம் உபயமாக பிரிக்கப்பட்ட இந்த ராசி வீடுகளில் சர வீடுகள் எப்போவுமே உயர்வானவை. ஏன்னா சர வீடுகளில் தான் அந்த ராஜகிரகங்கள் அத்தனையும் உச்சமடையும். சரவீடுகளில் தான் உச்சம் நீச்சம், அதாவது மேஷமாகிய முதல் சரவீட்டில் சூரியன், கடகமாகிய இரண்டாவது சரவீட்டில் குரு, துலாமாகிய மூன்றாவது சரவீட்டில் சனி, மகரமாகிய நான்காவது சரவீட்டில் செவ்வாய். இந்த ராஜகிரகங்கள் நான்குமே உச்சமடைவது அந்த சரவீடுகளில் தான். சரவீடுகள் காலபுருஷனின் கேந்திர வீடுகள் அப்படிங்கிறதுனால காலபுருஷனுக்கு 4, 7, 10 வீடுகள். காலபுருஷனின் முதல் வீடு வந்து மேஷம் இல்லையா? காலபுருஷனின் 4, 7, 10 வீடுகள் சரவீடுகளாகி அந்த சரவீடுகள் ஒரு உன்னத நிலைமையை, முதல்ல சரம், அடுத்து ஸ்திரம், அடுத்து உபயம், ராசிகளுக்குள்ள பிரிவுகள். ஆகவே கும்பத்தோடு தொடர்பு கொள்கின்ற சனி சற்று நிதானமான போக்கையும், மகரத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற சனி, மகரத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற சனி சற்று வேகமான அமைப்பையும் கொடுப்பார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. கும்பத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற சனி ரொம்ப நிதானமாக கொடுப்பார். ஏற்கனவே அது வந்து அவர் மந்த கிரகம், ஸ்திர வீடு கும்ப வீடு, இந்த வீட்டில் இருக்கிற சனி வந்து ரொம்ப இதான ஒரு அமைப்பு கொடுப்பார். அதனால் வந்து மகர வீடுக்குன்னு ஒரு தனி அமைப்புகள் இருக்கின்றன. என்ன இருந்தாலும் சனி பாபத்துவமாகி தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது சரி, இப்போ இந்த நிலைமை அப்படின்றத நம்ம சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தில் விளக்கினா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மகரத்தில் குரு இருந்து அதுவே லக்னமாகி மூன்றாம் பார்வையால் 11 இடத்திலிருந்து சனி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியின் பார்வை தவறு, அதனால் லக்னம் பாதிக்கப்படுகிறது. மகர லக்னம் 11 சனி செவ்வாயின் வீட்டிலிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் தன் வீட்டை தானே பார்க்கிறார். கடுமையாக அந்த லக்னம் கெடும். அங்கே குரு நீச்சமாக திக்பலமாக இருக்கிறார். ஜென்ம லக்னத்தில் 1 இடத்துல குரு திக்பலமாகவார் இல்லையா? அப்போ அந்த திக்பலமாக குரு இருக்கிறார் அப்படிங்கிற போது சனியின் பார்வை லக்னத்திற்கு பட்டதற்கான சுபத்துவ நிவர்த்தி அமைப்பாக குருவின் இருப்பு இருக்கும். சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை எவ்வாறு புரிந்து கொள்வது? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. லக்னம் கெட்டுருச்சுன்னு சொல்கிறேன், ஆனால் அந்த லக்னத்தில் குரு இருக்கிறது ஃபைனல் டிசிஷன், சுப்ரீம் கோர்ட். குருவின் இணைவு தொடர்பு சுபத்துவ தொடர்புகள் கடைசியாக பாவத்துவ அனைத்தையுமே நிவர்த்தி செய்கின்ற சில விஷயங்களாக குருவின் தொடர்பு இருக்கும். அப்போ லக்னம் வலிமையாகத்தான் இருக்கின்றது என்ற அர்த்தம். ஆகவே மகர லக்னமாக இருந்தால் கூட சனியின், தன்னுடைய லக்னமாக இருந்தால் கூட சனி பாவத்துவமாகி பார்க்கக்கூடாது. சப்போஸ் சனி சுபத்துவமாக இருக்கணும், அப்போ மகரத்தில் அவர் இருக்கிறார்னா அவருக்கு வீடு கொடுத்தவர் எங்கேயாவது அங்கே இல்லாமல் வேறு இடத்துல இன்னொரு இடத்துல ஆட்சியாகி சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையில் எப்போவுமே இதை புரிஞ்சுக்கங்க, சனியின் பார்வைக்கு சனி சுபத்துவமாக வேண்டும், அப்போது தான் கெடுதல்கள் இருக்காது. மற்றபடி லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறார், இயல்போடு பார்க்கிறார், ஆட்சியாகி பார்க்கிறார், உச்சமாகி பார்க்கிறார் என்பதெல்லாம் சனியின் முன்பு எடுபடாத தன்மைகளாகிவிடும். அங்கே சனி லக்னம் வீக்கானா என்ன ஆகும்? இயல்பான ஒரு லட்சியத்தை அடைய முடியாது, ஆர்வம் இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, சனிதசை கெடுபலன்களை செய்யும் அப்படிங்கிறது தான். சரி, இப்பொழுது தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும் கிரகம் என்கின்ற அமைப்பில் மகரம் எந்த பாவகமாக இருந்தால், மகர லக்னம்னு வேண்டாம், மகரம் எந்த பாவகமாக இருந்தால், மேஷத்திலிருந்து ஆரம்பிப்போம். மேஷத்திலிருந்து இப்போது சனியை
நிலையாக விருச்சிகத்தில் இருக்கிறார் என்று கொள்ளுவோம். விருச்சிகம் நீர் வீடு, விருச்சிகம் ஸ்திர நீர் வீடு. இந்த ஸ்திர நீர் வீட்டில் இருக்கின்ற வாயு கிரகமான சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் தன்னுடைய மகர வீட்டை பார்ப்பார். மேஷ லக்னத்திலிருந்து வருவோம். மேஷ லக்னத்திற்கு சனி எட்டில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்ப்பார். இந்த பார்வை ஆழமான நோக்கில் பொறுப்பு பார்க்க போவோமேயானால் சனி எட்டில் மறைந்து மூன்றாம் இடத்திலிருந்து பார்ப்பது கடுமையான கெடுபலன்களை தொழில் ரீதியாக செய்யும், பத்தாம் பாவகத்தை கெடுக்க வைக்கும். வேறொரு ரீதியில் இந்த பத்தாம் பாவகம் சுபத்துவமாக இல்லாத நிலைமையில இந்த ஜாதகர் சனி தசையில் தொழிலை இழந்து அவஸ்தைப்படுவார். சனி சுபத்துவமாக இருந்தால் ஒழிய இந்த பலன் மாறாது. துல்லியமா இருக்கும். இதை மட்டும் நீங்க கவனத்தில் கொண்டு விட்டால் போறோம். மேஷ லக்னம் எட்டில் சனி மறைகிறார். தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்புல மேஷ லக்னம் செவ்வாயின் எட்டாம் வீட்டில் லக்னாதிபதி வீட்டில் சனி மறைகிறார். வேறு எவ்வித தொடர்புகளும் இல்லை. பகையாக இருக்கிறார். பாவத்துவமாக எட்டாம் வீடும் கூடுதலாக மறைந்து பாவத்துவம். சரி, இந்த இடத்துல என்ன லாபங்கள் இருக்கும்? எட்டில் சனி இருப்பதால் தீர்க்காயுள் இருக்கும், அது ஒண்ணுதான். சனி எட்டில் இருப்பதால் காரக பாவனாசி அவருக்கு கிடையாது என்றதால ஆயுள் காரகன் காரக வீட்டில் இருக்கின்றார் அப்படிங்கிற அடிப்படையில் எட்டில் இருக்கின்ற சனி ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்றதுதான் இரண்டாம் பட்சம். சனி தசை அந்த மனிதனை தொழில் ரீதியாக முடக்கி போட்டுவிடும். குருதசை எங்கேயாவது பாக்கியாதிபதியாக இருந்து மிக அருமையான ஒரு நல்ல அமைப்பாக இருந்து அந்த குருதசையில் அவர் ரொம்ப பெரிய பிரமாதமாக இருந்த ஒருவரை கூட எட்டில் மறைந்து தன்னுடைய பாவத்துவமாகி கூடுதலாக செவ்வாசனி இங்கே ராகு இங்கே இருந்தார்னா சர்வநாசம், தொழிலில் வந்து பிச்சைக்காரனாகிடுவார். அப்படியே ஒரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனையும் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்க்கின்ற இன்னொன்று எட்டிலிருந்து ரெண்டாம் படத்தை பார்ப்பார். அது ஏழாம் பார்வையை அடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் நீளம். அப்போ ரெண்டாம் பார்வையாக அங்கேயும் பார்ப்பார். எங்கே பார்ப்பார்? தன வீட்டை பார்ப்பார். தன வீட்டையும் பார்ப்பார். பத்தாம் பார்வையை ஐந்தாம் வீட்டை பார்ப்பார். கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். நம்ம இப்போது எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் சனியின் மூன்றாம் பார்வை. ஆக மேஷ லக்னத்திற்கு சனி எட்டில் மறைந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்க்கின்ற நிலைமையில் அவர் பாவத்துவமாக கூடுதலாக ஏற்கனவே பாவத்துவமாக தான் இருக்கிறார். சும்மா இருந்தால் கூட சனி தசையில் தொழில் கெட்டுடும். சனி தசை கடுமையான சாராமைப்புகளே அப்படி ஒன்று பெரிய சாராமைப்புகளில் இங்கே இருக்க மாட்டார். மேஷ லக்னத்துக்கு என்ன இருப்பார்? அனுஷம் கேட்டை விரிச்ச விசாகத்தில் இருப்பார். விசாகம் நான்காம் பாகத்தில் இருந்தால் ஓரளவுக்கு தப்பிப்பார் ஜாதகர். அனுஷம் கேட்டையில் இருந்தால் சுத்தம். கேட்டை நட்சத்திரத்தில் அமர்கின்ற சனி இரண்டு பாதங்களை தவிர்த்து அம்சத்தில் வந்து அவர் வீட்டிலேயே போய் உட்காந்துருவார். கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அம்சத்தில் குருவின் வீடு, நான்காம் பாதம் குருவின் வீடு அம்சத்தில். இங்கே அடுத்த கேட்டை இரண்டு மூன்றாம் பாதங்களில் இருக்கின்ற சனி திரும்ப மகர சனிக்கே மகர கும்பத்திற்கே அம்சத்தில் போவார். அம்சத்தில் தன்னுடைய வீட்டில் அவர் இருப்பதும் பாவத்துவம். ஆகவே மேஷ லக்னத்திற்கு சனி எட்டில் மறைந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்க்கும்போது சனி தசையில் ஒருவனை நான் சொன்ன மாதிரி கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் ஃப்ளாட் பார்த்துக்கே கொண்டு வந்து உதவார். எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் இதை சமாளிக்க வேண்டுமெனில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னம் சுபத்துவமாக இருக்கும். லக்னாதிபதியும் கெட்டு சனியும் கூடுதல் பாவத்துவமாகி இருக்கின்ற நிலைமையில் கடுமையான கெடுபலன்கள் இந்த அமைப்பால் இருக்கும். சரி, அடுத்து இது இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நான் சொல்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கும், 100%. இந்த ப்ரெடிக்ஷனில் ஏதாவது ஒன்று மாறுகிறது அப்படின்னா சனியின் சுபத்துவம் அதை மாற்றும். சனி அங்கே சுக்கர பார்வையில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார், தனிப்புதன் கூட குறைந்தபட்சம் தனிப்புதனோட தொடர்பில் இருக்கிறார், வளர்வரை சந்திரன் பார்வை இணைவுகளில் இருக்கும்போது இந்த பலன் மாறும். அவ்வளோதான். ப்ரெடிக்ஷன்ஸை வந்து மாற்றுறது சுபத்துவத்தன்மை என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அதனால் ப்ரெடிக்ஷன்ஸை வந்து நீங்கள் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார். இனிமேல் ப்ரெடிக்ஷன் கட கடகடன்னு உங்களுக்கு வந்துடும். சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறார், ஆயினும் பகை வீட்டில் இருக்கிறார். சனி திக்பலமாக இருப்பது சூட்சுமோடுன்னு அடிக்கடி சொல்லிட்டேன். சனி திக்பலமாக சூட்சுமோடோடு இருக்கிறார். ரிஷப லக்னத்திற்கு அவர் என்னதான் இருந்தாலும் யோகத்தை செய்யக்கூடியவர். ஆனால் கேந்திரத்திலிருந்து அவர் தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார். ஒன்பதாம் வீட்டை பார்த்து தந்தையை கெடுப்பார். தந்தையை இருப்பார், தந்தையாக இருக்க மாட்டார். ஆதிபத்திய விசேஷத்தையும் காரக கெடுதலையும் செய்வார். அற்புதமான சாஸ்திரம், மிக அற்புதமான ஒரு சாஸ்திரம். புரிந்து கொண்டீங்கன்னா புரியாத வரைக்கும் அது பெரிய கிண்டல். என்ன ஏந்தாலும் ஏதோ ஒன்று பேசுகிறான், என்னத்தையோ நம்மளும் கேட்குறோம். அற்புதமான சாஸ்திரம் புரிந்து கொண்டார்
அப்படியே சும்மா பட்டு 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 பட்டுனு ப்ரெடிக்ஷனை சொல்லலாம். ஏழாம் இடத்தில் திக்பலமாகி வலுவான நிலைமையில் தன்னுடைய மூன்றாம் வீட்டை பார்த்து ஒரு பாபகிரகம் தன்னுடைய திரிகோண வீட்டை பார்க்கிறது, திரிகோண வீடாகவே வரக்கூடாது, பார்க்கிறது என்ற அமைப்பில் தகப்பனை இருக்க வைத்து தகப்பனை கெடுத்து தகப்பன் தகப்பனாக இல்லாத ஒரு நிலைமையை கொடுத்து அப்படியே ஒரு சுத்து சுத்துவார். ஆனால் இங்கே சார அடிப்படையில் என்ன பண்ணுவார், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தால் சாரத்தின் அடிப்படையில் சில நல்ல பலன்களை செய்வார். எவ்வளோ நுணுக்கமாக விசாக நட்சத்திரத்தில் போய் இங்கே மாட்டினார்னா சுத்தம் அட்டமாதிபதி சாரம். ஏழு ஒன்பதாம் இடங்களை கெடுப்பார், தான் இருக்கும் பாவகத்தை கெடுப்பார், பார்க்கும் பாவகத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பில் மனைவி பாக்கியம் இவரை கெடுப்பார். அம்மா அப்பா அப்பா வயது கேட்டார் போல தந்தை மரணம், தந்தை பிரிவு, தந்தையை விட்டு தூரது, தந்தையுடன் கருத்து வேற்றுமை, இது போன்ற பலன்களை செய்வார். மிதுன லக்னம் ஆறில் மறைந்து எட்டை பார்ப்பார். மிதுன லக்னத்திற்கு ஆறில் மறைந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் எட்டை பார்த்து அற்பாயுள் ஆக்குவார். சில ஜோதிடர்கள் தவறாக பலன் சொல்றாங்க, அதாவது எட்டை பார்க்கின்றனால தீர்க்காயுள் இல்லை, எட்டில் சனி இருப்பதுதான் தீர்க்காயுள் என்று சொல்லப்பட்டதே தவிர எட்டை பார்ப்பது நிச்சயமாக தீர்க்காயுள் இல்லை. ஆக இந்த அமைப்பில் மகர லக்னத்திற்கு அவர் பாக்கியாதிபதியாகி தன்னுடைய வீட்டிற்கு பத்தாம் வீட்டிலும் எட்டாம் அதிபதியாகி தன்னுடைய வீட்டிற்கு பதினொன்றாம் வீட்டிலும் மறைந்து ஆறாம் வீடு அவருக்கு மறைந்து அவருக்கு ஆகாத மகர மிதுன லக்னத்திற்கு செவ்வாயின் வீட்டில் இருக்கிற எந்த கிரகமும் பலன் தராது. ஆக இந்த அமைப்பில் ஒரு நிலையில் ஒன்பது பத்து பதினொன்று கூடியவர்கள் பரிவர்த்தனை பார்வை அப்படி இப்படின்னு வந்தால் கூட அந்த அமைப்பு கூட இங்கே சனியிடம் செல்லுபடியாகாது. கடுமையான பாவத்துவமாக இருக்கின்ற சனி அற்பாயுளை கொடுப்பார், எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்தை கெடுப்பார், எட்டாம் இடத்தின் ஆயுள் பாவத்தை கெடுப்பார். ஒரு பாவகத்தை சனி கெடுப்பார், எட்டாம் பாவகம் என்ன கெடுப்பார், ஆயுளை கெடுப்பார். அதே நேரத்தில் கடன் நோய் விபத்து அசிங்கம் கேவலம் இது போன்ற அமைப்புகளையும் கெடுப்பார். ஆனால் எல்லாத்தையுமே முடிச்சு ஆயுளை முடிப்பாரே. ஆக ஆறாம் இடத்திலிருந்து கடன் நோய் அமைப்புகளை கெடுத்து வேறு விதமான சில விஷயங்களை இங்கே மட்டும் அவர் சுபத்துவமாக கூடாது, இங்கே அவர் சுபத்துவமான வேறு மாதிரி பலன்களை கடனை கொடுப்பார். சுப அதிக சுபத்துவமானால் சுப கடன்களை கொடுத்து வாழ வைப்பார். இந்த சுபத்துவ பாவத்துவத்தை இருக்கும் ஆதிபத்திய காரகத்துவங்களோடு இணைத்து பலன் பார்ப்பது சில நிலைகளில் மறைவு ஸ்தானங்களில் ரொம்ப குழம்புவீங்க. அந்த குழப்பலான அமைப்புள்ள அந்த மிதுன லக்னத்திற்கு அவர் ஆறில் மறைந்து எட்டை பார்ப்பதும் ஒன்று. ஆகவே இங்கே பாக்கியாதிபதியாகி அவர் தன் வீட்டிற்கு கேந்திரத்தில் மறைந்திருப்பது ஒரு நல்லதுனாலும் இங்கே ஆறாம் இடத்துல சுபத்துவமாகும் போது சுப கடன்களை கொடுப்பார். ஆயினும் அவருடைய மூன்றாம் பார்வை ஆயுளுக்கு தீது, ஆயுளுக்கு நல்லது அல்ல. சரியா? அடுத்து கடக லக்னம், கடக லக்னத்திற்கு ஐந்திலிருந்து குழந்தைகளால் விரோதம், புத்திரதோஷம் இது போன்ற அமைப்புகளை கொடுத்து தன்னுடைய மனைவியை தானே கெடுப்பார். சுத்தமாக மனைவி கிட்ட போச்சு. ஐந்தாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்து ஐந்து ஏழு இரண்டு இடங்களையும் கெடுத்து என்னையும் கெடுக்கிறார். குழந்தைகளை கெடுப்பார், பெண் குழந்தையை கொடுப்பார், ஆண்வாரிசு தோஷத்தை கொடுப்பார். கடக லக்னத்திற்கு ஐந்தில் இந்த நிலையில் பாவத்துவமாக இருக்கின்ற சனியால் குழந்தை பாக்கியம் இருக்காது, தாமதமாக இருக்கும். மனைவியும் நல்லா இருக்க மாட்டாங்க, மனைவி கடுமையான பிடிவாதக்காரியாக இருக்கும், கடுமையான பிடிவாதக்காரியாக இருக்கும், கொஞ்சம் முரட்டு கன்னிங் சொல்கிறோம்ல, நான் சொல்கிறத நீ கேளியா அப்படின்ற மாதிரியான குணங்கள் கடக லக்னத்துக்கு இருக்கும். ஐந்தாம் இடமும் கெடும், ஏழாம் இடமும் கெடும். சனி பார்த்த சர்வநாசம் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் பொதுவாக பொறுமை ரொம்ப இதாக இருக்கும். சரி, சிம்ம லக்னத்திற்கு நான்காம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார். தன் வீட்டை தானே பார்த்து கெடுக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பில் நான்காம் வீட்டில் இருந்து தாய் தன் சுகம் வீடு வாகனம் அனைத்தையும் கெடுத்து கடனையும் கெடுப்பார். ஆனால் அந்த ஆறாம் வீடு வேறு வகையில் சுபத்துவம் ஏற்படாது, ஆறாம் வீடு வேறு வகையில் சுபத்துவம் ஏற்படாது. அதான் இங்கே பாயிண்ட். ஆறாம் வீட்டை பார்க்கிறார், கடன் நோய் எதிர்ப்பு இல்லாத நிலைமையை கொடுப்பார். கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் சுபத்துவம் ஆச்சுன்னா அந்த ஆறாம் வீடு வந்து வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கும், கொஞ்சம் கூட சுபத்துவம் அடையக்கூடாது. ஆறாம் வீட்டை சனி வந்து அப்படியே வலுத்து பார்க்கின்ற தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பில் கடன் வாங்க தேவையில்லாத அமைப்பு, கடன் வாங்க நோய் வாங்க கடனற்ற நோயற்ற இந்த அமைப்புகளாக இருக்கும். ஆனால் சனி சுபத்துவமாகி பார்த்தால் கடன் இருக்கும், நோய் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். சுபத்துவம் எந்த இடத்துல சுபத்துவம் ஆகக்கூடாதுன்றதை கணக்கு பண்ணுறது தான் ரொம்ப துல்லியமான ஒரு ஒன்று. சிம்ம லக்னத்திற்கு இந்த மாதிரியான பலன், ஆனால் தாயை கெடுப்பார், வீடை கெடுப்பார், வாகனத்தை கெடுப்பார், வாகனம் இல்லாத நிலைமையை கொடுப்பார், வாகனத்தில் ஆர்வம் இல்லாத ஒரு நிலையை கொடுப்பார். அடுத்து கன்னி லக்னம், மூன்றில் அமர்ந்து ஐந்தை பார்ப்பார். தைரியத்தை கெடுத்து குழந்தைகளை கெடுப்பார், குழந்தை பாக்கியம், பெண் குழந்தையை கொடுப்பார், வாரிசு தோஷத்தை கொடுப்பார். மூன்றாம் இடம், மூன்றாம் இடம் ஒரு நிலையில் வந்து உபசயஸ்தானங்கள் மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது நல்ல அமைப்பாக சொல்லப்பட்டாலும் கன்னியா லக்னத்திற்கு சில விதிவிலக்குகள், எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. கன்னியா லக்னத்திற்கு செவ்வாயின் வீடுகளில் இருக்கிற எந்த கிரகமுமே முழுமையான ஒரு ஆதிபத்திய காரக விசேஷங்களை கொடுக்காது. அதனால் மிதுனத்திற்கும் கன்னிக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்லிடுவேன் செவ்வாயின் வீடுகளை. மற்ற வீடுகளுக்கு என்னடா பலன்கள் எப்படி நினைப்பீங்க, பாவகிரகங்கள் ராகு சனி செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்றில், குறிப்பாக மூன்று ஆறு பதினொன்றில் இருப்பது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தலைகளாக சொல்கிறாரு, இங்கே எந்த விதி முன்னிற்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
கன்னி லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு செவ்வாயின் வீடுகளில் இருந்த அத்தனை கிரகங்களும் கெடுக்கும். அந்த 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த விதி என்ன அமைப்பில் ஒரு லக்னத்திற்கு ஒரு கிரகம் ஆகாத கிரகமாக இருக்கும். அந்த ஆகாத ஒரு வீடோ ரெண்டு வீடோ சுத்தமாக அதில் எந்த கிரகம் உட்கார்ந்துருந்தாலும் நல்லா இருக்காது. அந்த அமைப்பில் 3 சனி இருந்தால் நல்ல பலன் என்பது இங்கே ஆகாது. அதற்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், 3 இடத்தில் அவயோக கிரகங்கள் இருந்தால் கூட நட்பு வீட்டில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த அமைப்பில் 3 இடத்துல அவர் வந்து அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் கூட பெரிய அமைப்புகளை செவ்வாயின் வீட்டில் இருக்கிறதுனால செய்ய மாட்டார். சுபத்துவமான விதிவிலக்கு. 5 இடத்தை தன் வீட்டை தானே பார்த்து கெடுப்பார். 5 வீடு கடும். சனி செவ்வாயால் பெண் குழந்தை இருக்கும், ஆண் வாரிசுக்கு தடை இருக்கும், பிறந்த குழந்தைகளே விரோதமாக எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இங்கே இருக்கும். அடுத்து கன்னிக்கடுத்து துலாம். துலாத்திற்கு 2 அமர்ந்து 4 பார்ப்பார். 4 தன்னுடைய வீடு, வழக்கம் போல வீடு வாகனம் இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கெடுப்பார். தனம் வீட்டை சுத்தமாக கெடுப்பார். தனம் வாக்கு குடும்பம் சுத்தம். செவ்வாயின் 2 வீட்டில் இருக்கின்ற சனி லக்னத்தின் ராஜயோகாதிபதியாக இருந்தால் கூட தாமத திருமணம், லக்னம் 2 வீடு கெட்டது, 7-8 கெட்டு ராசிக்கு 2-7-8 கெட்டால் கல்யாணமே கிடையாது. களத்திரக்காரனாகிய சுக்கரன் கெட்டால் கல்யாணமே கிடையாது. 2 வீட்டில் அவர் இருக்கவே இருக்கக்கூடாது. பொய் பேசுவார், கடுமையான பொய் பேசுவார். ஜாதகர் உண்மையை பேச தெரியாதவராக இருப்பார். இங்கே பாபத்துவமாக இருக்கின்ற சனி பொய்யே பேச, இப்போ வாயில் உண்மையை வர அந்தளவுக்கு கெட்டிக்காரன் புழுகு 8 அப்படிங்கிறது இந்த சனி துலாலக்னத்துக்கு 2 இருக்கிறது நிலைமை அப்படியே தெரியும். ஆகிய இங்கே இருக்கின்ற பாபத்துவ சுபத்துவ அடிப்படையில் தனம் வாக்கு குடும்பம் 2 கெடுத்து தன்னுடைய 3 பார்வையால் 4 வீட்டையும் கெடுப்பார். தாயார் தன் சுகம் இது வீடு வாகன வசதி எல்லாத்தையும் கெடுப்பார். சரி, அடுத்து விருச்சிக லக்னம். லக்னத்தில் அவர் இருந்து 3 வீட்டை பார்ப்பார். சுத்தமாக எல்லாம் கெடும். லக்னம் கெட்டு போச்சு, சனியின் இருப்பால் லக்னம் கெட்டு போச்சு. தானே சோம்பேறியாக மந்தமாக பொய் சொல்பவராக பொறாமை குணம் கொண்டவராக அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒருவராக கடுமையான ஒரு அமைப்பில் சனி இங்கே இருப்பார். சனி இருக்கின்ற அந்த அமைப்பு கடுமையான ஒரு அமைப்பு. சனி எப்பவுமே லக்னத்தில் இருக்கக்கூடாது. அதுவும் பாபத்துவமாக இருந்தால் சனியின் குணங்களை அப்படியே பிரதிபலிக்கின்ற ஒருத்தராக இருப்பார். சுபத்துவம் வேறு கிரகங்களின் கலப்புத்தன்மை மட்டுமே இங்கே சனியின் அமைப்புகளை கூடுதலாகவோ குறைவாகவோ தரும். ஆக இந்த அமைப்பில் விருச்சிக லக்னத்துக்கு அவர் இருக்கக்கூடாது. 3 இடம் கெடும். 3 இடத்துடைய உயிர்காரகத்துவம் கெடும். இளைய சகோதரம் கெடும். சகோதரன் உதவியாக இருக்க மாட்டார், சகோதரனே இருக்க மாட்டார், சகோதரியாக இருப்பார். ஆண் சகோதரம் கிடையாது. நமக்கே தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் இல்லாத நிலைமை, உறவில் ஈடுபாடு இல்லாத வீரியம் இல்லாத ஒரு உறவு, ஆண் பெண் உறவில் சில சங்கடங்கமான நிலைமைகள்லாம் 3 இடத்தை சனி பார்த்தால் இருக்கும். அடுத்து தனுசு. தனுசு லக்னத்திற்கு அவர் 12 வீட்டிலேருந்து 2 வீட்டை பார்ப்பார். இந்த 12 வீட்டிலேருந்து 2 வீட்டை பார்த்தாலும் போய் பேசுகிறவராக இருப்பார். எப்போவுமே சனி 12 மறைஞ்சி 2 பார்க்குறவங்களாம் பாருங்கள். ராசி லக்னத்திற்கு 2 வீட்டை சனி பார்க்குறவராக இருந்தால் பொய் சொல்லி பிழைக்கும் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய வழக்குரைஞர்கள், மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்ற சில விஷயங்களில் பேசி ஜீவிக்கிற விஷயம். குரு 2 பார்த்தா, புதன் 2 பார்த்தா அறிவை விற்றல், சனி 2 பார்த்தா மார்க்கெட்டிங் சாமர்த்தியமாக பேசி பிழைக்கக்கூடிய சில விஷயங்களில் வழக்கறிஞர் இது போன்ற விஷயங்கள்ல இருப்பார். ஆகவே தனுசு லக்னத்திற்கு 12 இடத்தில் மறைந்து 2 வீட்டை பார்க்கின்ற சனி 12 வீட்டில் இந்த மாதிரியான அமைப்புகளில் நிரந்தரமாக வெளிநாட்டுக்கு போக விட மாட்டார். இப்போ 12 வீடு பரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய சில நிலைகள் இல்லையா, 12 வீடு பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கின்ற ஒரு அமைப்புன்றதுனால ஒரு மனிதனை வெளிநாட்டுக்கு போக விடாமல் தடுத்தும், சென்றாலும் சில வாரங்களில் திரும்பி வர வைத்தும், அப்படியே இருந்தாலும் அங்கே நீடித்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஒரு சில மாதங்களுக்கு மேலே இருக்க முடியாது. சனி 12 இருந்தாலே நிரந்தரமாக போய் அங்கே போய் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. சுபத்துவம் மட்டுமே விதிவிலக்கு. 2 இடத்தை பாபத்துவமாக பார்க்கின்ற நிலையில் அந்த ஜாதகர் போய் பேசுபவராக இருப்பார். பொய்யான அமைப்புகள் 2 இடத்தோடு தொடர்பு கொண்டாலே பாருங்க, சிறு வயதிலே திக்குவாயானாக இருப்பது, பேச்சு குறைவாக இருப்பது, கமக்கமாக பேசாமல் இருக்கிறது, இது போன்ற அமைப்புகளை 12 இடத்தில் இருக்கின்ற 3 இடத்தை பார்க்கின்ற சனி கண்டிப்பாக தருவார். சரி, அடுத்து என்ன லக்னம்? மகர லக்னம். தன்னுடைய லக்னத்தை தானே பார்க்கிறார். கடுமையான பாவத்துவம் 11 இடத்தில். இங்கேயும் எல்லா கிரகங்களும் 11 இடத்தில் இருந்தால் நல்லது என்ற விதி செல்லுபடியாக. சுபத்துவமாக இருந்தால் தான் சனி எப்பவுமே விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. அதற்கேற்ற மாதிரியான பாவகங்களை பாவக அமைப்புகளை புரிஞ்சுக்கங்க. அப்போ இங்கேயும் என்ன பண்ணுவார்னா, கடுமையான ஒரு 11 இடம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. அவஸ்தை நிலையில் இருக்கிறார். ஒரு குடிகாரன் வந்து டாஸ்மாகில் அடிச்சுட்டு சாக்கடையில் படுத்து கிடக்கிற நிலைமை இங்கே விருச்சிகத்தில் இருக்கிற நிலைமை. அவஸ்தையில் இருப்பார். அவருக்கு பிடிக்காத வீடு, அவருடைய நீச்ச சம வீடு. அதுக்கு இன்னொரு வீட்டில் அவர் நீச்சனாகிறார். அந்த நீச்சனாகிறதுடைய நீச்ச சம வீடு என்று சொல்லப்படக்கூடிய பகை வீடு. ஆகவே
பதினொன்றாம் இடத்தில் மகர லக்னத்திற்கு தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பிலையும் நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்காது. சனியின் துர்க்குணங்கள் அனைத்தும் ஜாதகரிடம் இருக்கும். சனி சுபத்துவம் ஆகாத பட்சத்தில், லக்னம் சுபத்துவம் ஆகாத பட்சத்தில், முழுமையாக லக்னம் இதே போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும்போது சனியின் மொத்த உருவமாக உழைப்பாளியாக, உழைப்பிற்கு அஞ்சாதவராக, எவரையும் நம்பாதவராக, அடுத்தவர் வளர்ச்சியை பொறுக்காதவராக, இது போன்ற அமைப்புள்ள தனிமை விரும்பியாக, இருளில் இருக்கக்கூடியவராக அத்தனை குணங்களும் இருக்கும். சரி, அடுத்து கும்பம். கும்பத்திற்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார். பத்தையும் கெடுப்பார், பன்னிரெண்டையும் கெடுப்பார். சில நிலைகளில் பன்னெண்டு கெடுக்கிறது நல்லது. பத்துல சனி இருந்து பன்னெண்டா பத்தாலே தூக்கம் வராது. ஐயன சையன போகஸ்தான் அப்படியே கெடுப்பார். சில பேரை பார்த்தீங்கன்னா பத்தாம் பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற சில பேரை பார்த்தீங்கன்னா எத்தகைய சூழல்லையும் படுத்து தூங்கிடுவான். மன அழுத்தம், யாரோ ஒருத்தர் முக்கியமான ஒருத்தரே போயிட்டாரே, இழந்துட்டாரே, பணம் போச்சு, சொத்தே போச்சு, கோடீஸ்வரன் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் கீழே இங்கே வந்துட்டான், பிளாட்ஃபார்த்துக்கு வந்துட்டான், ஆனால் படுத்தா தூங்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறான்னா பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவம் அடைந்தவன். ஆக பன்னிரெண்டாம் இடத்தில், பத்தாம் இடத்தில் சனி இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பாவத்துவமாகி இங்கே விருச்சிகத்திலிருந்து பார்க்கின்ற நிலைமையில் அயனம் சயனம் போகம் மூன்றையும் கெடுப்பார். செக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த போகஸ்தானத்தையும் கெடுப்பார். உறவில் நாட்டமில்லாத தன்மையை கொடுப்பார். படுக்கை அறையில் சந்தோஷமாக இல்லை. ஒரே வார்த்தை. பத்தில் பாவத்துவமாக இருக்கின்ற சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பன்னிரெண்டை பார்க்கின்ற நிலைமையில் படுக்கை அறையில் அந்த ஆண் சந்தோஷமாக இல்லை. அதை எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கங்க. பேர் அதாவது மனைவி நன்றாக இல்லை, மனைவியே கிடைக்கவில்லை. எல்லா வகையிலையும் அவர் போய் சேர்ற அந்த கடைசி வீடு, ஒரு நாளின் இறுதி பகுதியை கெடுப்பார் சனி. நல்லா அந்த பாவக விசேஷங்களை அப்படியே புரிஞ்சுக்கணும். ஒரு நாளின் இறுதி பகுதியை நிம்மதி எவ்வளவு சம்பாரிச்சனையா பண்ணணும், வீட்டுக்குள்ள போனோம்னா பூரி கட்டையால கொண்டாட்டி அடிக்கிறாயான்னு சொல்றோம்ல, இதெல்லாம் பத்து பன்னெண்டாம் இடம் கெட்டு போன அமைப்புல தான். வெளியில தான் வீட்டுல எலி, வீட்டுல எலி, வெளியில புலி, அந்த மாதிரி கதையெல்லாம் இங்கே பன்னெண்டாம் இடத்துல இருக்கின்ற ஒரு நாளின் இறுதி பகுதியை குறிக்கக்கூடிய. எத்தகைய ஒரு மனிதனும் தன்னுடைய நாளின் கடைசி பகுதியை வீட்டுக்குள்ளதானே கழிக்கிறான், அந்த வீட்டை நிம்மதி இல்லாத ஒரு இடத்துல வைப்பாரு. கடுமையான கஞ்சனா இருப்பார். பத்துல சனி இருந்து பன்னெண்டாம் இடத்தை பாவத்துவமா தான் கடுமையான கஞ்சனா, ஒவ்வொரு பைசாவையும் எண்ணி எண்ணி சேர்க்கின்ற ஒரு அமைப்பாக இருப்பார். சுபத்துவம் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. ஆகவே விரயம் நிற்கும், அது ஒன்று சிக்கனக்காரனா இருப்பார். அதுதான் கஞ்சன் சொன்னேன், சிக்கனக்காரனாக இருப்பார். பரதேசவாசம், பன்னிரெண்டாம் இடத்தின் சுபத்துவ அமைப்புகள், ஷேர் மார்க்கெட், இது மாதிரி எல்லாத்தையும் கெடுப்பார். ஆக பத்தில் கும்பலக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் கேந்திர பலத்தோடு இருந்தாலும் அவர் அங்கே வந்து தன்னுடைய பார்வையால் பன்னிரெண்டாம் இடத்தை கெடுப்பார். நிறைவாக மீன லக்னம், மீன லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் இடத்தில் தகப்பனை கெடுப்பார். தகப்பனை கெடுத்து ஒன்பதாம் இடத்திலிருந்து லாபத்தை, தகப்பனையும் அண்ணனையும், மூத்த சகோதரன் இளைய மனைவி இல்லை, இரண்டாவது மனைவி இல்லை, மூத்த சகோதரன் அண்ணன் அக்கால்களுடன் செவ்வாய் நிலையை பார்த்துக்கணும். அடுத்தபடியே காரகத்துக்கு வந்தோம், அண்ணா அக்கா சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களா இல்லையா, செவ்வாய்க்கு வந்தோம், காரக கிரகத்துக்கு வந்தோம், தகப்பனார் நல்லா இருக்கிறா இல்லையா, சூரியனுக்கு வந்தோம். ஒன்பதாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார். ஒன்பதை கெடுப்பார், பதினொன்றை கெடுப்பார். இயற்கை பாப கிரகம் திரிகோணத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற விதியின் அடிப்படையில் ஒன்பதாம் இடத்திலிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை தன் வீட்டை தானே பார்க்கின்ற நிலைமையில் மூத்த அண்ணன் லாபம் அத்தனையும் கெடுத்து ஒன்பது பதினொன்றாம் இடத்தையே கெடுத்து சுபத்துவமாக இருக்கும்போது அத்தனையும் கொடுத்து ப்ரெடிக்ஷன் எப்படி மாறு பாருங்க. சுபத்துவமாக அப்படியே குறிப்பார்வை லக்னத்திலிருந்து குறிப்பாக்குறார், தனிச்சு பார்க்கிறார், அவ்வளவும் மாறும், அத்தனையும் மாறும். லக்னத்திலிருந்து சனி, சனியை பார்க்கிறார் ஒன்பதாம் பாவகம், அத்தனையும் மாறும். ஆக தான் மட்டும் தனித்திருக்கின்ற நிலையில தகப்பனை கெடுத்து, தகப்பனை இருக்க வைத்து, தகப்பனாக இருக்க வைக்காமல் தனக்கு முன் பிறந்தோரை கெடுக்க வைத்து, லாபத்தை கெடுத்து, அத்தனை விஷயங்களையும் கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை சனி செய்வார். ஆக இன்றைக்கே பார்த்துட்டோம், தெளிவாக பார்த்துருக்கிறோம். கும்பத்திற்கு மூன்றாம் பார்வையாக என்ன பார்வை, மகரத்திற்கு என்ன மூன்றாம் பார்வையான்றது இது வரைக்கும் புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். தெளிவாக அடுத்து கூடுதல் பாவத்துவமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். சுபத்துவமாக, சுபத்துவம் ஏற 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 இப்போது நான் சொன்ன பலன்கள்லாம் அப்படியே தலைகீழாக மாறும் என்பதை ஒளி தத்துவத்தோடு, சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தோடு எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது வேத ஜோதிடம் உங்களுக்கு கை, உங்கள் கையில் மாடுகளும் ஒரு ஆர்டிக்கல் எழுதுனேன், கட்டிய பசுமாடு போல பின்னலே பின்னாடியே வரும் என்றது தான் உண்மை. சரியா? சரி, அடுத்து சனியின் ஏழாம் பார்வை என்ன இதுக்கு தரண்டோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏழு பத்து முடிஞ்சால் ஒரே வீடியோவாக போட்டுருவோம், இல்லைனா ஏழு பத்து ரெண்டு வீடியோக்களாக பேசலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.